ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்து. ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச், ஸோ அதுக்கான டீப் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் 5 T20 மேட்ச் ஆடுறாங்க. இது எல்லாமே வெஸ்ட் இண்டீஸில் தான் நடக்குது, பார்படோஸ்ன்ற கிரவுண்டில். ப்ளஸ் 2 டெஸ்ட் மேட்ச்மே ஆட போகிறாங்க. ஸோ செம்மையான ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை அயர்லாந்து கூடயே வந்து நல்லா அடி வாங்கிட்டாங்க. அவங்க என்ன தான் வந்து டீம் செட் பண்ணாலுமே அவங்ககிட்ட ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது, ஒரு பெஸ்ட்டாக வந்து அவங்களால ஆட முடியாது. ஏதாவது ஒரு மேட்ச் வேணால் வந்து வின் பண்ணலாம். ஸோ அந்த பார்படோஸ் கிரவுண்டில் லாஸ்ட் இயரில் ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட. அடுத்தடுத்து போன எல்லா டீம்ஸுமே வெஸ்ட் இண்டீஸாக அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே வந்து வின் பண்ணாங்க. அந்தளவுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் மோசமாக தான் ஆடிட்டுருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் குவாலிஃபயர் கூட அவங்க ஆடிட்டு தான் உள்ளேயே வர முடியும், லீக் ஸ்டேஜஸ் எல்லாத்துக்குமே. அந்தளவுக்கு மோசமாக போயிருக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டு. ஸோ விவி ரிச்சர்ட்ஸ் அந்த மாதிரி இருந்த டீம் ஸோ இப்போது இவ்வளோ மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. என்ன தான் அவங்களோட பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணாலுமே அவங்களால வின் பண்ண முடியலை. ஸோ ஃபுல் அனலைஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, தான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கு. ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து நம்ம எந்த போஸ்ட்டுமே இருக்காது, எல்லாமே வந்து டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன காரணன்றதை நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்லுவேன், விஷன் 11, பேட் பால் 11, குபேரா, ரியல் 11, பிரேம் கேப்டன், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே எப்போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு. ஸோ யூஸ் ஆகும் கண்டிப்பாக, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் இவங்க எல்லாமே, போனஸாக இருக்கட்டும், கம்மியான என்ட்ரி ஃபீஸாக இருக்கட்டும், ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஸுக்கு தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸில் தான் நம்ம ப்ளேவும் பண்ணணும். ஸோ அதனால் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் நம்ம லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்போம், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க விஷன் 11. இப்போ ஃபுல் அனலைஸ் வந்து பார்த்தலாம், வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் இங்கிலாந்து. ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச், இந்த மேட்ச் எப்போ நடக்குனா 23rd January 1:30 AM. ஸோ நமக்கு வந்து மிட் நைட் மேட்ச்சு, ஸோ மார்னிங் மேட்ச்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வேறு டைமிங்கு, கிங்ஸ்டன் ஓவல் பார்படோஸில் தான் இந்த மேட்ச் நடக்குது. இந்த டைமிங் எதுக்காண்டினா வெஸ்ட் இண்டீஸுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃபேவராக இருக்க மாதிரி டைம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட மக்களும் பார்க்குற மாதிரி, இவங்களோட மக்கள் பார்க்குற மாதிரி, அதனால தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மிட் நைட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ 1:30 லைனப் 1 மணிக்கு வந்து வந்துடும். விருப்பம் உள்ளவங்க வந்து ப்ளே பண்ணிக்கோங்க, உங்களால் எந்திரிச்சு ப்ளே பண்ண முடியும்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ப்ளஸ் முன்னாடியே ஜாயின் பண்ணி வைக்கிறது பெட்டர் இந்த மாதிரி இதில். ஏன்னா கரெக்டாக அந்த டைமிங்லாம் எல்லாருமே வந்து மறந்துட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்மால் லீக்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க டீமை சேஞ்ச் பண்ணாமே கூட வரதுக்கு சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனால் ப்ளே பண்ணுறவங்க முதலிருந்தே ஜாயின் பண்ணி வைங்க. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு சில கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் பார்க்குறப்போ ஓவரால் T20ஸில் 8 மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க, 11 மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போது ஃபார்ம்னு பார்க்குறப்போ இங்கிலாந்தோட ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையாக 140 ரன் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் பேட்டிங் பிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, மீடியமான ஒரு ஸ்லோ பிச்சு தான். ஓவரால் நிறையா மேட்சஸ் வந்து லோ ஸ்கோரிங்காகவும் போயிருக்கு. ஸோ டெஸ்ட் மேட்சஸில் நிறையா ரன்ஸும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஒரு நியூட்ரலான ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக் தான் இது. நம்ம காமனாக பார்க்குறப்போ ஓரளவுக்கு பேட்ஸ்மேன் ஒரு 40+ அந்த மாதிரி ஆடலாம். பவுலர்ஸை பொறுத்தவரையும் சீம் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் வந்து கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸு ஸ்பின்னுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ லிவிங்ஸ்டன், மொயின் அலி, ஆடல் ரஷீத், மூணு பேர் மெயினான ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையாக இருக்கும். இப்போ இங்கிலாந்தோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஸோ இங்கிலாந்து பிளேயிங் 11ல ஜேசன் ராய், டாம் வான்டாம், அப்படி இல்லாட்டி ஜேம்ஸ் வின்சி, பிலிப்ஸால். ஸோ பிலிப்ஸால், ஜேசன் ராய் ஓப்பன் பண்ணால், டாம் பாண்டம் அப்படி இல்லாட்டி வின்சே வந்து ஒன்றன் வரலாம், மோயின் அலி, லிவிங்ஸ்டன். ஸோ லிவிங்ஸ்டனோட பேட்டிங் ஆர்டர் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, எங்கே வேணால் வந்து அவர் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இயான் மார்கன், சாம் பில்லிங்ஸு, அடுத்தா மாமூத், டைமல் மில்ஸு, ஆடல் ரஷீத் டாப்லே. ஸோ மோஸ்ட்டாக இதுதான் வந்து இவங்களோட பிளேயிங்லோடாக இருக்கும். ஸோ பிளேயிங்லோ நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். வெஸ்ட் இண்டீஸில் சேஹோப், பிரண்டன் கிங்கு, ரோமானியா பவல், நிக்கோலஸ் புரான், பொலாட், ஹோல்டர், ஃபேபினாலன், ஸ்மித், டார்க்ஸ், செப்பர்டு, ஹுசேன். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் தான், அகில் ஹுசேனை தவிர்த்து மீது எல்லாருமே ஆல்ரவுண்டர், எல்லாருமே பேட்டிங் நல்லா ஆடக்கூடிய ஹிட்டர்ஸ் தான். ஸோ இப்போ ஃபுல் அனலைஸ் எப்படி டீம் செட் பண்ணுறது, பிக் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி, எதுக்காண்டி டெலகிராமில் இஷ்யூ ஆச்சுன்றது எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அது காரணம் என்னென்னா, பிக்கஸ்ட் ஆப் வந்து காப்பிரைட் வந்து எல்லாருக்கும் கொடுத்ததுனால, மேபி யார் யார் வந்து அவங்களோட அந்த நேம் கூட நான் சொல்லக்கூடாது, அவங்களோட டாப் ஆப், ஸோ அவங்களோட எதாவது பயன்படுத்தியிருந்தால் அவங்கள வந்து காலி பண்ணுறது. ஸோ இதான் வந்து டெலகிராமில் போயிட்டுருக்கு.
காரணம் என்னென்னா, இந்த மாதிரி மிஷன் லெவன் பேட் பால் லெவன் இவங்களாம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வரதுனால ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதனால் அவங்க சைட்லேருந்து ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ இனிமே நம்ம எந்த ஒரு இதுவுமே வந்து காமிச்சிக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த பிக்கஸ்ட் ஆப்போட எந்த ஒரு டீம்ஸுமோ இல்லை நேம்ஸோ எதுவும் பயன்படுத்த போகிறது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா நம்ம கொடுக்குற மற்ற ஆப்ஸ் இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க கிராண்ட் லீக்ஸு. ஸோ டைரெக்டாக இன்னி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் வந்து அவங்களுக்கும். ஸோ ஏன்னா ஓவரால் எல்லாரையுமே வந்து ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ எவ்வளவோ ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஆப் தான் இருக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ டெலகிராம்லேயும் ஓரளவு எல்லாம் சரி பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ஓல்டு மெசேஜஸ் எல்லாமே காலி பண்ணதுனால நியூ ஆகிறது நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த டாப் ஆப்பை வந்து எதுவுமே குறிப்பிடாமல் அதேமாதிரி டீம்ஸ் வந்து போடாமல் டீசெண்டாக நம்ம மூவ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் யாருக்குமே வராது. ஸோ இப்போ பார்த்துடலாம். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையை கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு ஸ்லோ பிச் எதிர்பார்க்கலாம். மீடியம் பேசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். ஆல்ரவுண்டர்ஸ் மிடில் வந்து ஹிட் பண்ணலாம். அதேமாதிரி டாப் ஆர்டரில் ஏதாவது ஒரு சில பேட்ஸ்மேன் 40% போகலாம். ஓவர் வின் வின்னிங்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து வின் பண்ணுறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் இண்டீஸ்லேயே அவங்களோட டீம்ஸ் வந்து லாஸ்ட்டு 10th பிளேயர் வரைய நல்ல பேட்டிங் வச்சுருக்காங்க. டஃப்பாக போகலாம் இல்லை வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுறக்கான சான்ஸ் இங்கிலாந்து வின் பண்ணுறக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இப்போது ஃபார்ம்னு பார்த்தோம்னா ஜேசன் ராய் சூப்பரான ஒரு ஃபார்மில் இருக்கார். இப்போது ப்ராக்டிக்ஸ் மேட்சில் கூட 47 ஒரு 120 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதனால் அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஜேம்ஸ் வின்ஸே வந்து பெரிய அளவு ஃபார்மில் இல்லை. பிபிஎல்லில் அவரோட சராசரி இந்த சீசனில் 25-30 இருந்துச்சு. ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். ஃபிலிப்ஸ் ஆல்ட்டும் அதே மாதிரி தான். அபுதாபி T20 என்ன தான் அவர் ஸ்கோர் பண்ணாலுமே எல்பிஎல்னு வரப்போ டக் அவுட் ஆகிட்டே தான் இருந்தார் ஃபிலிப்ஸ் ஆல்ட்டு. ஒரு சில மேட்சஸில் மட்டும்தான் நல்ல ஸ்கோர்ஸ். மொயின் அலி ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்ம். ஏன்னா அவருக்கு ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்குது, பேட்டிங் இருக்கிறதுனால நல்லா தான் ஆடினார். எல்லா அபுதாபி T20 பவுலிங் போடலை, பட் இருந்தாலும் பேட்டிங்கில் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணார். லிவிங்ஸ்டனை பொறுத்தவரையும் அபுதாபி T20 பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக வந்து இங்கிலாந்து காடுறார். இயான் மார்கன் சொல்கிற அளவுக்கு எதுவுமே எந்த சீசன்லையுமே கிடையாது, எந்த டோர்னமெண்ட்லையுமே கிடையாது. T20 இருக்கட்டும், எந்த ஒரு மேட்ச்மே ரீசன் ஆனதே எதுலையுமே இயான் மார்கன் சரியான பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அவர் ஃபார்ம் அவுட் ஆகி கிட்டத்தட்ட 2 ஆச்சு. ஆனாலும் அவரை கேப்டன்ஷிப்போ தூக்காமல் இங்கிலாந்து கண்டினியூவாக வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டன்ற ஒரு காரணத்தினால போமுத். ஸோ பிபிஎல்லில் தொடர்ச்சியாக 2 3 விக்கெட் எல்லா மேட்ச் எடுத்து கரண்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி டைமண்ட் மில்ஸு டாப்லே. ஸோ மூணு பேருமே பிபிஎல்லேருந்து இங்கே வரதுனால நல்ல ஃபார்மு, குட் ஃபார்ம் மூணு பேரும். ஆடல் ரசித்தை பொறுத்தவரையா அபுதாபி T20 ஹாட்ரிக் எடுத்திருந்தார். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் அவரும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். வெஸ்ட் இண்டீஸில் சேஃப் ஹோப்பு ஓடியவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே 30 ஸ்கோர் பண்ணுறதுனால T20 அவரால் ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட முடியாது. கொஞ்சம் ஏர்லி அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்கும். பிரெண்டன் கிங் ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து ஸ்கோர் பண்ணுவார், மற்ற மேட்ச்சில் டக் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். ரோமன் பவல் அபுதாபி T20 எல்பிஎல் எல்லாத்துலேயுமே சரமாரியான ஒரு ஃபார்மு. ஸோ யூஸ் பண்ணிப்பார் இந்த டோர்னமெண்ட்டை. நிக்கோலஸ் புரான் நான் எப்பயும் சொல்கிறதான், 15 ஏதாவது ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான் நிக்கோலஸ் புரான். பொலாடா பொறுத்தவரையே T20 நல்ல ஆவரேஜ் இருக்குது, டீசெண்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஹோல்டர் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை, பட் ஆனால் T20 ஒரு 4 வந்து ஓரளவு பவுன்ஸ் கொடுத்து போடுறதுனால மேபி பேட்ஸ்மேன் பண்ணுற தவறுனால விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஃபேபின் ஆலன் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு, ஓஸ்மித் டாக்ஸ் செப்பர்ட். ஸோ எப்பயுமே பேச வேண்டிய பிளேயர்ஸ் செப்பர்ட். ஓஸ்மித் எப்படியும் ஹிட் பண்ணிடுவாங்க, பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஒன்று விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி பேட்டிங்கில் கம்மி பாலுக்கு அதிக ரன் அடிக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஓஸ்மித்தும் செப்பர்டும். ஸோ தொடர்ச்சியாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓடியே T20. அகில் குசேன் ஆவரேஜ் 1 எடுக்கக்கூடிய ஒரு சாலிட் பிளேயர். டெத் பவுலிங்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஓஸ்மித்தும் செப்போர்டும் டெத்தில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். டார்க்ஸு கொஞ்சம் பவர் பிளேயிலே போட்டு விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். இங்கே டெத்து ஸ்பெஷலிஸ்ட்டில் டைமண்ட் மில்ஸ் டெத் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு மஹமூத் அப்படி இல்லாத்தி டாப்லே வந்து டெத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்பின்னிங் ஆப்ஷனை பொறுத்தவரைய ஃபேபின் ஆலன் ஒரு ஸ்பின்னு, நெக்ஸ்ட்டு அகில் ஹுசேன் ஒரு ஸ்பின்னராக இருப்பாங்க. இந்த சைடில் ஒன்று லிவிங்ஸ்டனு மோயின் அலி. ஸோ மூணு ஸ்பின்னர். ஸோ மூணு ஸ்பின்னரோட இங்கிலாந்தும் 2 வெஸ்ட் இண்டீஸும் வந்து களத்தில் இறங்குறதுக்கான சான்ஸ் ஹை. ஸோ ஓப்பனிங் ஜேசன் ராய், மேபி ஃபிலிப்ஸ் ஆல்ட் ஆடலாம். இப்போது ஓவரால் பெஸ்ட்டு பிக்ஸ்னு பார்ப்போம். ஜேசன் ராய் ஒரு நல்ல ஒரு பிக்கிங்காக இருப்பார். நெக்ஸ்ட்டு மோயின் அலி, நெக்ஸ்ட் லிவிங்ஸ்டன், சாம் பில்லிங்ஸ் வெரி குட் ஃபார்ம். ஸோ பிபிஎல்ல அருமையான ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் தான் சாம் பில்லிங்ஸு. நெக்ஸ்ட்டு மொஹமூத், டைமண்ட் மில்ஸு, ஆடல் ரஷீத் டாப்லே. ஸோ 8 பிளேயர் வந்து பெஸ்ட்டு பிக்ஸு. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஒரு 7 இல்லை 5 எடுத்துக்கலாம். இந்த சைடில் நம்ம பெஸ்ட் பிக்ஸ்னு பார்த்தோன்னா ரோமன் பவல்,
நெக்ஸ்ட்டு சை ஹோப், நிக்கோலஸ் புரானுக்கு சை ஹோப்பே பரவாயில்ல, மேபி ஓரளவு ரொட்டேட் பண்ணி ஒரு 20 ரன் 25 ரன் ஆடலாம், சேஃப் ஆப்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு பொலார்ட் 3rd, ஸ்மித்து 4, செப்பர்ட் 5, டார்க்ஸ் 6. ஸோ இவங்களாம் வந்து ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர்ஸ். டார்க்ஸ் இல்லைனா நீங்கள் கட் பண்ணிட்டு ஃபேபினாலனு கூட 6 பிளேயர்ஸ் கணக்கில் எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னா மோயின் அலி தான் வந்து மோஸ்ட்டாக யூனிவர்சல் கேப்டனாக இருப்பார். மேபி இங்கிலாந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா டெத்தில் டைமண்ட் மில்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு லிவிங்ஸ்டன், நெக்ஸ்ட்டு ஜேசன் ராய். ஸோ இவங்களாம் வந்து சேஃப் ஆப்ஷன்ஸில் இந்த 4 பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் குறிப்பிட்டு நம்ம யாரையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ இங்கிலாந்து சைட்லேயே நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் போகிறது பெட்டரு. வெஸ்ட் இண்டீஸில் டெத்துலையும் யார் வந்து பவுல் பண்ணுவாங்கன்றது கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம சூப்பராக வந்து ட்ரை பண்ணலாம். வெஸ்ட் இண்டீஸ் சைடில் நிக்கோலஸ் பூரான் ஒரு ஆப்ஷன், நெக்ஸ்ட்டு ஓ ஸ்மித்து, செப்பர்டு. ஸோ இவங்க 3 பேர் வந்து ஜிஎல் ட்ரை பண்ணலாம். பொலார்ட் ஸோ 4 ஜிஎல் ஆப்ஷன்ஸில் நம்ம பிக் பண்ணிவிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் ஆடல் ரசீத் 1, நெக்ஸ்ட்டு பிலிப்ஸ் சால்ட்டு, இயான் மார்கனு. ஸோ இவங்களாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, சாம் பில்லிங்ஸ். ஸோ இவங்களாம் வந்து ரிஸ்க்கான பிளேயர்ஸ், இவங்கெல்லாம் ஜிஎலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவரால் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற டீமோட டெத் பவுலர்ஸில் மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்கும். செகண்ட் பவுலிங் போடுறப்போ பெரிய லெவலில் வந்து விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அது வெஸ்ட் இண்டீஸ் குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் இங்கிலாந்து ஃபேவராக ஓரளவுக்கு டீம் செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களோட பவுலர்ஸ் ப்ளஸ் பேட்டர்ஸ் இங்கே வந்து நமக்கு ஆல்ரவுண்டர்லேயே நிறைய பிளேயர் வர்றதுனால நம்ம ஆல்ரவுண்டர்லேயே கவர் பண்ணி கூட வெஸ்ட் இண்டீஸ் டீமை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து டீமும் செட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்மளோட டீம்ஸில் டீம் 1 சாம் பில்லிங்ஸ், நிக்கோலஸ் புரான், பிலிப் சால், ஜேசன் ராய், பிரெண்டன் கிங், மோயின் அலி, லிவிங்ஸ்டன், செபர்ட், ஓ ஸ்மித், டைமண்ட் மில்ஸ், ஆடல் ரஷீத். ஸோ மோயின் அலி கேப்டன், வைஸ் கேப்டன் லிவிங்ஸ்டன். நெக்ஸ்ட் டீம் சே ஹோப், ஜேசன் ராய், ரோமன் பவல், யான் மார்கன், லிவிங்ஸ்டன், ஹோல்டர், செபர்ட், டார்க்ஸ், ஓ ஸ்மித், டைமண்ட் மில்ஸ், டாப்லே. ஸோ கேப்டன் பவல், வைஸ் கேப்டன் ஜேசன் ராய். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே டீமை நீங்கள் எப்படி வேணால் எந்த ஆப்பில் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே வந்து ரீசன் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா மேட்ச் அப்புறம் பிபிஎல் மேட்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், பார்த்துட்டு நல்ல டீம்ஸாக மேக் பண்ணுங்கள்.